Hi friends, welcome to Avantika Zoom. In this video, we will talk about the recipe Mathi Meen Kulambu recipe. That is how we will talk about the video. This is 1 kg of Mathi Meen. That is why we will clean it. Now, we will tell the Mathi Meen Kulambu masala. That is why we will add a mixer jar. 1 cup துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க 10 சின்ன வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் நல்ல பெரிய சைஸ்ல இருக்கறதனால 10 சேர்த்திருக்கேன் நீங்க வந்து ரொம்ப சின்ன சைஸா இருந்தா ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பூண்டு அதே போல 15 பல்லு ஒரு பெரிய தக்காளிய கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்குள்ள தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நல்ல அகலமான கடாயை வெச்சுக்கோங்க அதுல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல நான் வடகம் தாளிக்கிறேன் நீங்க ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சுக்கோங்க வடகம் இல்லனா வடகம் நல்லா பொரிஞ்சதும் அதுல நாம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வெச்சிருக்கோம் பொடியா அதுவும் ஒரு கொத்து கருவாப்புளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் பொன்னிறமா ஆகுற மாதிரி வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதல நாம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் धनिया தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம இதல நல்ல ஒரு பெரிய கப் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்ப நல்ல சிம்ல வெச்சுக்கோங்க இந்த புளி கரைசல் வந்து நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கணும் அந்த புளி கரைசலோட பச்சை வாசனை போயிடு அது நல்லா கொதிச்சி வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கு 10 நிமிஷமாவது ஆகும் பாருங்க இப்ப புளி கரைசல் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நாம இதல வந்து அரைச்சு வெச்ச மசாலா விழுது சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க மசாலாவை மட்டும் சேர்த்துட்டு திரும்பவும் லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க மசாலா நல்லா கொதிச்சிருச்சு ஒரு 5 நிமிஷத்துல இப்ப நாம இதல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மீன் குழம்பு வந்து நல்ல தண்ணியா இருந்தா பிடிக்கும்னா அதுக்கேத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இல்ல உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி தேவைப்படுதுனா அதுக்கேத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நாம மீன் போட்டதுக்கு அப்புறம் மீன்ல இருந்தும் தண்ணி நமக்கு விடும் அதனால பாத்து தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் லிட் வெச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மசாலா நமக்கு என்ன பிரிஞ்சு வர மாதிரி திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க மசாலால இருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு மசாலாவும் நல்ல குக்க ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்லயே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா இப்பவே சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு காரம்லாம் நாம செக் பண்ணி போட்டாலுமே வந்து அந்த மீன்ல சரியா ஏறி இருக்காது அதே போல மீன் சேர்த்த பின்னாடி ரொம்ப கிளறி கூட விடாதீங்க மீன் ஃபுல்லா உடைஞ்சு போயிடும் இது கடல் மீனுங்கிறதுனால ஒரு 5 to 7 minutes குள்ள குக்க ஆயிடும் நான் சிம்லயே வச்சு தான் குக் பண்ணியிருக்கேன் 7 minutes ல எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா குக்க ஆயிருந்தது நீங்க கரெக்ட்டான ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணுங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நீங்க அதே அடுப்புல தான் அதே பாத்திரத்துல தான் வெச்சுக்க போறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்க சூட்லயே இன்னும் கொஞ்சம் கூட மீன் வேகும் ரொம்ப மீன் குறைவா வேகற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது டேஸ்டே இருக்காது அதனால கரெக்ட்டான டைம்ல அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க செக் பண்ணிட்டு சோ இந்த மீன் குழம்ப கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அவந்திகா ஜோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்